ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம உலகநாயகன் அவர்களோட அடுத்த படத்தை கொடுத்த அப்டேட் தான். மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கதை திரைக்கதை எழுதின அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது தேவர் மகன் டூவா இல்லை வேறு ஏதாவது படமா அப்படிங்கிறது தெரியல. மேபி தலைவன் இருக்கிறானா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், தலைவர் இருக்கிறானா தேவர் மகன் டூவும் ஒன்றா இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எந்த தகவலும் நமக்கு இல்லை. இந்த அப்டேட்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த படத்தில் யார் யார் நடிக்க வாய்ப்பு இருக்குது, அந்த கதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது UdTalks. தேவர் மகன் 2, தேவர் மகன் 2 அப்படிங்கிற படம் கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தால், ஏற்கனவே வந்து தேவர் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதா இருக்குது. ரெண்டு அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பிக்கும் ஆகாது, அவங்க ரெண்டு மகன்களுக்கும் எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிற விஷயமும், அதே விஷயம்தான் மறுபடியும் இருக்குமா அப்படின்னா இல்லை தெரியாது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஏன் அப்படின்னா மறுபடியும் அதே ஒரு கதைக்களத்தை எடுத்துட்டோம், அதே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட அதே படத்தை திரும்ப எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் இது வந்து திரைக்கதையில் ஒரு சூப்பரான எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறதால அதே மாதிரி திரைக்கதையை கொண்டு வந்து மறுபடியும் அதே கதையை எடுப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வேறு யாராக இருந்தால் கூட எடுத்திருக்கலாம், பட் கமல்ஹாசன் அவர்கள் எப்பவுமே ஒரு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பார், அதே கதையை எடுப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் தேவர் மகன் 2 அப்படிங்கிறதுல அதே கதையை தொடர்ச்சியாக எடுப்பாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படிங்கிறத. தலைவன் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கதை அப்படிங்கிறது வந்து பேரை பார்க்கும்போது தலைவன் இருக்கிறான் அப்படின்னா ஒரு சூப்பரான கதை அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா. ஒரு வில்லேஜ் பேஸ்ட் கதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஒருவேளை வில்லேஜ் பேஸ்ட் கதையாக இருந்துச்சுன்னா தேவர் மகன் 2 தான் தலைவன் இருக்கிறானா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது, தேவர் மகன் 2 தான் தலைவன் இருக்கிறான்ங்கிற பேரில் வரப்போகுதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வந்து அமெரிக்காவுக்கு போய் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கிரிப்டை அமெரிக்காவுக்கு போய் எழுதுகிற அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டாக இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு அது தேவர் மகன் 2 இருக்கணும். தேவர் மகன் 2 இருந்துச்சு அப்படின்னா ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட் தானே, வில்லேஜ் ஸ்கிரிப்டை போய் நம்ம அமெரிக்காவில் போய் எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு. ஒருவேளை இன்னும் அந்த தேவர் மகன் 2 தேவர் மகன் படத்தில் வரக்கூடிய அந்த திரைக்கதைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த நுணுக்கங்கள்லாம் வச்சு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரிலாக்ஸாக எழுதணுங்காண்டி அங்கே போனாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாருக்குமே என்ன டவுட் அப்படின்னா இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது, தேவர் மகன் 2 தான் தலைவன் இருக்கின்றானா, தலைவன் இருக்கிறான்ங்கிற பேரில் தான் அதை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது. அது மாதிரி ஏஆர் ரகுமான் வந்து பொதுவாகவே வந்து வேர்ல்டு லெவல் மியூசிக்காக தான் வந்து அவர் வந்து புகழ்பெற்றவர் இருப்பார். ஆரம்ப காலத்தில் வந்து வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரியும் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லல, பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு வேற மகனை புக் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து வேறு லெவலுக்கு பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிறது தான். அப்படி ஒருத்தர் பண்ண வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு கதையில் எதுக்கு வந்து தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தேவர் மகன் 2 இருக்கும் பட்சத்தில் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு முன்னே அவரை போய் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன தெரியுது அப்படின்னா இது எல்லாமே வந்து தலைவரை நிற்கிறான் தான் தேவர் மகன் 2 அப்படிங்கிறது மேலே கேள்விக்குரிய உருவாக்கி வைக்கிறது. இருந்தாலும் அப்டேட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் நல்லவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த படம் கமல்ஹாசனோட அடுத்த படம் கண்டிப்பாக வந்து டைரக்டர் வந்து மகேஷ் நாராயணன் தான். மகேஷ் நாராயணன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே வந்து நிறைய படங்களை வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, எடிட்டராக இருந்திருக்காரு, சமீபத்தில் கூட மாளிகை அப்படிங்கிற மலையாள படத்தோட இயக்குனராக இருந்திருக்காரு. அவர் தான் இயக்குனர். பட் ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக் படமாக அது அமைஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு படமாக நமக்கு வந்து இப்போ அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து கமல்ஹாசனுக்கு அவங்களுக்கு மகனாக விஜய் சேதுபதி இல்லைன்னா விக்ரம் நடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து தகவல் வெளியாகிடுச்சு. பட் இப்போ வந்து பேக் டு பேக் படங்கள் கமல் கூட நடிப்பாரா, கமல் கூட அடுத்தடுத்த படங்கள் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் உருவாகியிருக்கு. ஏன் அப்படின்னா இதே இந்த கேரக்டருக்கு வந்து மறுபடியும் சூர்யாவை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் உருவாகியிருக்கு. பட் தகவல் கமல்ஹாசனுக்கு மகனாக சூர்யா நடிச்சுட்டு அடுத்த படம் விக்ரம் 3 அதுலேயும் வந்து வில்லனாக நடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேபி அது வந்து உடனடியாக வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இதனால் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா விக்ரம் வந்து இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு மகனாக நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கமல்ஹாசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கலாம். தொடர்ந்து வந்து இது கமல் வந்து தன்னோட திரைக்கதையில் கவனம் செலுத்துகிற இதை படமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மிக சீக்கிரமாகவே முடிகிற அளவுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் நிறைய ஜாஸ்தி வச்சு படப்பிடிப்பு மற்ற எடிட்டிங் வேலைலாம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி தான் படம் அமையும். ரொம்ப ரிகர்சலெலாம் பண்ணி தான் அவங்க வந்து படத்தை வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கமல்ஹாசன் இருக்கும்போது. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து எழுத்து பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவார், நடிப்பில் வந்து
ஒரு சில காட்சிகள் வருவார் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. அப்படி ஃபுல் ஃப்ளெஜில் அவர் வரதா இருந்தால் அவர் வந்து ஓல்டு கெட்டப் போட்டில் தான் வருவார், வயசான கதாபாத்திரத்தில் தான் வருவார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏற்கனவே இந்தியன் டூலையும் வயசான கதாபாத்திரம் தான், அதுவும் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இப்படி எல்லா படத்துலையும் வந்து தன்னோட வயசுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரம் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து கமல்ஹாசன் கில்லாடி. அப்படி நடித்தால் தான் நம்பகத்தன்மைக்கும் அதிகமாக இருக்கும். சும்மா வந்துட்டு இன்னும் நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம், 45 வயசில் காலேஜ் படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ரசிகர்கள் வந்து சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரசிகர்களை எப்பவும் ஏமாற்ற விரும்பாத ஒரு கலைஞன் தான் கமல்ஹாசன். இதே நேரத்தில் இன்னொரு எதிர்தரப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம நாசரோட தரப்பு. நாசர் தேவர் மகன் படத்தில் வரக்கூடிய நாசரோட தரப்பு, அவரோட மகனாக வந்து ஒருத்தர் நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுதான் நம்ம ஃபஹத் ஃபாசில். வில்லனுக்கு மகனாக ஃபஹத் ஃபாசில் நடிப்பாரா மீன் அப்படின்னா அவர் வந்து அந்தளவுக்கு ஒரு வில்லத்தனம் பண்ணணுமே. இப்போ விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரா, ஃபஹத் ஃபாசில் நல்லா நடிச்சிருக்காரு விக்ரம் படத்தில், அடுத்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. இதனால் இவங்களாம் நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. பட் ஃபஹத் ஃபாசில் கண்டிப்பாக படத்தில் இருப்பாருன்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஃபஹத் ஃபாசில் நம்மளோட மகேஷ் நாராயணோட ரொம்ப தீவிரமான ஒரு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. மேலே அது மட்டும் இல்லாமல் ஃபஹத் ஃபாசில் படத்தில் இருக்கிறதுனால இன்னுமே வேல்யூ கூடுது அப்படிங்கும்போது இதே இணை விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், கமல்ஹாசன் மூணு பேரும் மறுபடியும் இணைந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட விஜய் சேதுபதி படத்தில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுடைய இது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது மகேஷ் நாராயணன் படத்தோட படத்தின் தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா யார் படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நான் உதய், பாய்.